13 வயது மகனை கொன்ற தாய் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. சென்னை ஆனந்தூர் அடுத்த பரங்கிமலை இந்திரா நகரை சேர்ந்தவர் பத்மா கணவரால் கைவிடப்பட்ட இவர் தனது 13 வயது கண் தெரியாத மகனுடன் வசித்து வந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு பத்மாவின் தாயாரும் இறந்துவிட ஆதரவில்லாமல் விரக்தியில் இருந்த பத்மா தனது மகன் பரத்தை பிளாஸ்டிக் பையால் மூடி துப்பட்டாவால் கழுத்தை நெறித்து கொலை செய்துவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயற்சித்துள்ளார். அப்போது கயிறு அழுந்து கீழே விழுந்துள்ளார். தற்கொலை செய்ய முடியாத நிலையில் மகனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு சோதித்த மருத்துவர்கள் உயிரிழந்ததாக கூறியுள்ளனர். மருத்துவமனையிலிருந்து பரங்கிமலை போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. போலீசார் பரத் இறந்ததை குறித்து தாயரிடம் விசாரித்ததில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதன் பேரில் பத்மா மீது கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்.